ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபின் பேசிக்ஸ். இன்னைக்கு ஃபின் பேசிக்ஸில் நம்ம வந்து யங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்காக ஒரு வீடியோ நம்ம டெடிகேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோட்டோட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, இந்த கோட் வந்து உங்களை மாதிரி யங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு, தி சீக்ரெட் ஆஃப் கெட்டிங் அஹெட் இஸ் கெட்டிங் ஸ்டார்டட். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஸ்டார்ட் அப் சீரீஸ். ஃபின் பேசிக்ஸில் வந்து முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நாங்கள் சொல்லியிருந்தோம், ஸ்டார்ட் அப்ஸ் கன்சல்டன்சி அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக இன்னுமே கொஞ்சம் வீடியோஸ் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதோட ஃபஸ்ட் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்களுக்கு வந்து எங்கிருந்தெல்லாம் ஃபண்டிங் வரும், எப்படியெல்லாம் ஒரு ஃபண்டிங் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எங்கிருந்தெல்லாம் அவென்யூஸ் இருக்குது அவங்களுக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு எதுக்கு ஃபண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்டார்ட் அப் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் சரி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஃபண்ட் வேணும். எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இனிஷியலாக ஒரு கேபிட்டல் உங்களுக்கு தேவைப்படும். அந்த கேபிட்டல் போக மாதம் மாதம் நம்ம ஆளுங்களை வேலைக்கு வச்சுருந்தா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், மெயின்டெனன்ஸ் காஸ்ட், அது போக உங்களுக்கு ஸ்டேஷ்னரிஸ் வாங்க வேண்டியிருக்கும், இல்லாட்டி ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும், ஒர்க்கிங் கேபிட்டல், இந்த மாதிரி நிறைய ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது ஒரு பிஸ்னஸ்க்கு. ஸோ இதுக்காக எல்லாமே வந்து நிறைய சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட் தேவைப்படும். அந்த ஃபண்ட் எங்கேருந்து வருங்கிறது தான் ஸ்டார்ட் அப்ஸ்க்கான ஒரு பிக்கெஸ்ட் குவெஸ்டின் மார்க். ஸோ இதுக்கு இந்த குவெஸ்டனுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு எங்கிருந்தெல்லாம் ஃபண்டு வரும், எப்படியெல்லாம் ஃபண்டு வரும், அந்த ஃபண்டிங்க்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, அதாவது டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வர ஃபண்டுக்கு இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ், அதாவது பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்தே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் டைமுக்கு உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் அப்புக்கு பார்த்தீங்கன்னா நாலு டைப்ஸில் வந்து நம்ம ஃபண்டு நம்ம பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ஃபண்ட், அதாவது நீங்களே வந்து உள்ளே பணம் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. செகண்ட் வந்து ஈக்விட்டி இஷ்யூ. தேர்ட் வந்து டெட்ஸ், அதாவது நம்ம பேங்க் லோன், டேமேஜஸ் அந்த மாதிரியான விஷயம். ஃபோர்த் வந்து இப்போ கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சில டைப் ஆஃப் பிஸ்னஸ் சில ஏரியாவில் செட்டப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் வந்து நாலு விதமான ஃபண்டிங் மெத்தட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் பற்றி பார்த்தோம்னா, அதாவது ஓன் ஃபண்ட்ஸ், அதாவது நீங்கள் வந்து இப்போது நிறைய வருஷம் ஒர்க் பண்ணி சேர்த்து வச்ச பணத்தை வந்து நீங்கள் உள்ளே போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா ஓன் ஃபண்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம பூட் ஸ்ட்ராப்பிங் அப்படின்னு கூட சொல்லுவோம். அதாவது வந்து உங்ககிட்ட இருக்கிற பேக் பேலன்ஸோ இல்லை கோல்டோ இல்லை வேறு எந்த விதமான ஒரு ஃபண்டிங் எடுத்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுதான் ஓன் ஃபண்டிங் சொல்லலாம். ஸோ இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் மேலே உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் 100% ஃபண்ட்ஸ் நீங்களே போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்கிறது தான் பிஸ்னஸ் டெசிஷன், நீங்கள் பண்ணுறது தான் பாலிசி டெசிஷன். யாருமே வந்து உங்களை வந்து கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. நீங்கள் தான் ஒன் அண்ட் ஒன்லி இன்சார்ஜ். உங்களுக்கு தான் எல்லா ப்ராஃபிட்ஸும் வரும், நீங்கள் தான் ஓனரும் கூட. இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பீப்புளோட ஒரு எக்ஸ்பர்டீஸ் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ ஒரு நாலஞ்சு பேர் சேர்த்து வந்து ஒரு பணம் போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாலு பேரோட பிரெயின்ஸுமே பிஸ்னஸ்க்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பெரிய லெவலில் பண்ணலாம். பட் ஆனால் இதில் வந்து உங்களோட ஃபண்ட்ஸ் நீங்கள் ஒருத்தர் மட்டுமே மேனேஜ் பண்ணுற அப்படிங்கிற ஒரு ரீசன்னால உங்களோட நாலேஜ் உங்களோட எக்ஸ்பர்டீஸ் மட்டும்தான் பிஸ்னஸ்க்குள்ளே போட முடியும். இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். இப்போ வந்து மற்ற மெத்தட்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ அடுத்த கேட்டகரி பார்த்தோம்னா ஈக்விட்டி ஃபண்டிங். ஸோ இந்த ஈக்விட்டி ஃபண்டிங்க்கு மேஜரான கான்ட்ரிபியூட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இல்லாட்டி ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து ஸ்டார்ட் அப்ஸ்னாலே இந்த ரெண்டு பேர் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த கேட்டகரியில் இவங்க வர்றது வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ ஈக்விட்டினாலே உங்களுக்கு தெரியும், ஷேர் ஹோல்டிங்கில் அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது, அதாவது தே ஹோல்ட் சம் ஷேர்ஸ். ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, இப்போ உங்களுக்கு உங்கள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்க்கு ஒரு 10 lakhs தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நிறைய பேர்த்தை அப்ரோச் பண்ணுறீங்க. அப்போது ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டரோ ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டோ வந்து உங்ககிட்ட உங்கள் பிஸ்னஸ் ஐடியா நல்லா இருக்குது, நான் இதில் வந்து ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறேன், பட் எனக்கு அதில் வந்து ஒரு 40% 50% ஈக்விட்டி ரைட்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதாவது என்னென்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 40% இல்லாட்டி 50% ஓனர்ஷிப் அவங்க கண்ட்ரோலுக்கு போகுது. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, அவங்களோட எக்ஸ்பர்டைஸ், அவங்க மோஸ்ட் ஆஃப் த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஆர் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கிற நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க, இல்லாட்டி நிறைய பேர்த்த தெரிஞ்சவங்க ஒரு நெட்ஒர்க்கிங் பீப்புளாக கூட இருப்பாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் உங்கள் பிஸ்னஸுக்கு வரும்போது உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஈஸியாக நிறைய பேர்த்துக்கு ரீச் பண்ணலாம். இது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு உங்கள் பிஸ்னஸ் க்ரோ ஆகும் போது அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால ஈஸியான ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜ் ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபண்டிங் அவைலபிலிட்டி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஈக்விட்டி ஆப்ஷனில். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ரெண்டு மூணு பேர் உங்கள் பிஸ்னஸுக்கு ஓனராக இருக்கும் போது ரெண்டு மூணு பேருமே எடுக்கிற கலெக்டிவ் டெசிஷன்ஸ் மட்டும்தான் பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். நீங்கள் ஒருத்தர் உங்கள் ஐடியாங்கிறதுனால நீங்கள் வந்து உங்களோட டெசிஷன்ஸ் மட்டுமே நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸில் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ரெண்டு மூணு பேர் சேர்ந்து எடுக்கிற கலெக்டிவ் டெசிஷன்ஸ் மட்டும்தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அவங்க டைரக்ட்லி பிஸ்னஸில் இன்வால்வ்டாக இல்லாமல் இருந்தாலுமே அதில் ஒரு லாஸ் வருதுன்னா அவங்களுக்கும் அந்த லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற சிச்சுவேஷன் வரும். இப்போ சில பேர் வந்து வெறும் இன்வெஸ்டராக இருக்கும், நீங்கள் பிஸ்னஸ் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனாலும் இதில் நம்ம வந்து அவங்களுக்கு ஓனர்ஷிப் ரைட்ஸ் கொடுக்கறதுனால நாளைக்கு இந்த பிஸ்னஸ் லாஸ் ஆச்சுன்னா அந்த இன்வெஸ்டர் அந்த லாஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. இப்போ அதே மாதிரி ஒரு இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணும் போது அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு நினச்சி அவங்க வந்து உங்களுக்கு வந்து டார்கெட் செட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அதாவது நீங்கள் ஒன் இயர்க்குள்ளே இவ்வளோ சேல்ஸாக பிரேக் ஈவன் பண்ணியிருக்கணும், நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு இவ்வளோ லேக்ஸ் டார்கெட் இல்லாட்டி இவ்வளோ க்ரோஸ் டார்கெட்டுங்கிறத அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அவங்களோட டார்கெட்ஸுக்கு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாமே மியூச்சுவல் பேசிஸ் தான். சில இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி ரூல்ஸ் கேட்கலாம், சில இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப மியூச்சுவலாக உங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காமன் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ். இப்போ நம்ம அடுத்த ஆப்ஷன் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ மூணாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெப்ட், அதாவது வந்து இப்போது லோனுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஓன் ஃபண்டிங் பார்த்தாச்சு, ஈக்விட்டி இஷ்யூ பார்த்தாச்சு. ஸோ டெப்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேங்க்ஸையோ இல்லை வந்து இப்போ ஒரு பப்ளிக் அப்ரோச் பண்ணி நீங்கள் டெபெஞ்சர்ஸ் வந்து நீங்கள் இஷ்யூ பண்ணலாம். இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு லோன் மாதிரி தான். ஸோ இந்த லோன் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்க வேண்டியது இருக்கும். அது எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத உங்களுக்கும் பேங்க்ஸ் இல்லைனா அந்த டெபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்குள்ளேயே ஒரு அக்ரிமெண்ட் தான். ஸோ இவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் வந்து அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கும், அண்ட் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டில் ஒரு ஷேர் கொடுக்கணும், அண்ட் அவங்க வந்து சில டைம்ஸ் வந்து பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் டெப்ட் ஆப்ஷன் பொறுத்த முடியும் அவங்க ஜஸ்ட் வந்து உங்களுக்கு லோன் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அவங்க லோன் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். ஸோ நீங்கள் டீஃபால்ட் பண்ணாமல் மாதம் மாதம் இல்லைனா வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் நீங்கள் கொடுக்க கொடுக்க அவங்களோட ஆப்ளிகேஷன் முடிஞ்சுது. அவங்க வந்து வேறு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க சைட்லேருந்து ஒரு பிஸ்னஸ் மேலே ஒரு கண்ட்ரோலோ இல்லை வந்து நீ இதை இப்படி பண்ணு நீ வந்து இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்கிறக்கு அவங்க எந்த ரைட்ஸுமே கிடையாது. நீங்கள் வந்து டீஃபால்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து வேறு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் லோன் வாங்கிட்டு நீங்கள் மந்த்லி மந்த்லி பேமெண்ட் பண்ண அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த இதுவுமே இருக்காது. ஸோ பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் இருக்கும் இந்த ஆப்ஷன் போனீங்கன்னா. ஸோ இதுக்கான ஜென்ரல் டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு ஏதாச்சும் ஒரு லோன் கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கொலாட்ரல் மாதிரி கேட்பாங்க. சப்போஸ் லேண்டோ இல்லை மெஷினரி இல்லாட்டி உங்களுக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் அந்த நார்மல் பேங்க் லோன் ப்ராசஸிங் மாதிரி தான் நீங்கள் அந்த கொலாட்ரல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோன் சாங்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இதை பற்றி நாங்கள் வந்து முத்ரா லோன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணனா மேலே கார்டு கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து 1,00,000 ரூபா வரைக்கும் எப்படி நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணி லோன் வாங்கலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நாங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணலன்னா மேலே கார்டில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மூணு கேட்டகரி பார்த்துட்டோம். இந்த மூணு கேட்டகரியை இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் நம்ம டிவைட் பண்ணோம்னா செல்ஃப் ஃபண்ட்ஸ் அதாவது பர்சனல் ஃபண்ட்ஸை வந்து நம்ம செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். ரெண்டாவது ஈக்விட்டியை வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்குள்ளே கொண்டு வரலாம், ஏன்னா பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் ஆனவங்க நம்ம ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மூணாவது வந்து ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற கேட்டகரியில் கொண்டு வரலாம், ஏன்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட். நாலாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிராண்ட். ஸோ இது வந்து கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதில் எப்படிங்கிறது கிராண்ட்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் அதாவது அவங்க சொல்கிற ஸ்பெசிஃபிகேஷனில் ஒரு ப்ராஜெக்ட் உங்களோடது இருக்குன்னா அவங்க ஃபண்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து கவர்மெண்ட் வந்து எந்த வயசுலையுமே வந்து உங்களோடதுல வந்து ஓனர்ஷிப் கேட்க மாட்டாங்க, இல்லாட்டி அவங்க வந்து பிஸ்னஸ் டேர்ம்ஸை டிக்டேட் பண்ண மாட்டாங்க, வெறும் ஒரு ஃபண்ட் ப்ரொவைடர்ஸாக இருப்பாங்க. சில கிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீபேயபிள் ஆப்ஷன்லையும் இருக்குது, நான் ரீபேயபிள்லையும் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து அதை வச்சு பிஸ்னஸ் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும், திருப்பி தர வேண்டாதுங்கிற மாதிரி தான் அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. இது எதனால அவங்க இந்த கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா உங்களோட பிஸ்னஸ் நாளைக்கு அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் போது நீங்கள் ஒரு 50 to 100 people எம்ப்ளாய் பண்ணும் போது அந்த 100 peopleக்கான சேலரி நீங்கள் கொடுக்கறதுனால எக்கானமி இன்னும் ஜாஸ்தியாக டெவலப் ஆகும். ஸோ இதனால தான் கிராண்ட்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிராண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஸ்டார்ட் அப்ஸ் இந்தியாவில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம்னே ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து சில எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமில் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதாவது எலிஜிபிள் பிஸ்னஸ்னா என்ன, யாருக்கு ஸ்டார்ட் அப் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதுக்கான வீடியோ வேணால் நாங்கள் தனியாக ஒரு இந்த சீரீஸில் நாங்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி போடுறோம், அதுக்கு அப்ளிகபிள் யாரெல்லாங்கிறது எல்லாமே நாங்கள் இன்னொரு வீடியோவில் சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமில் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்டில் வந்து சீட் ஃபண்ட் அப்படின்னு இருக்குது, அதாவது எலிஜிபிள் பிஸ்னஸ்க்கு கிராண்ட் கொடுக்கலாங்கிறது வந்து நிறைய ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஒரு அவங்க வந்து ஒரு சீட் ஃபண்டில் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் கூட அவங்களுக்கு டைஅப் இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த சீட் ஃபண்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஃபண்டை வச்சு உங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்கள் பிஸ்னஸ் நாளைக்கு சக்ஸஸ் ஆகும்போது கடைசியில் கவர்மெண்ட்டுக்கு தான் அது பெனிஃபிட். ஏன்னா ஓவரால் எக்கானமியை நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதாங்க மெயின் நாலு கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்டிங். ஸோ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வந்து எங்ககிட்ட கேட்டாங்க வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னா என்ன, ஏஞ்சல் இன்வெஸ்டர்னா என்ன, க்ரௌட் ஃபண்டிங்னா என்ன. ஸோ எல்லாமே நாங்கள் கரெக்டாக கேட்டகரைஸ் பண்ணி இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ இது உங்களுக்கு ஒரு நிஜமாகவே ஸ்டார்ட் அப் ஃபண்டிங்கில் ஒரு ஐ ஓப்பனர் வீடியோவாக இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப் சீரீஸில் நிறைய வரப்போகுது இனிமேல், எக்ஸ்க்ளூசிவ் ஃபோக்கஸ் ஆன் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் யங் ஆண்டர்ப்ரனர்ஸ் அவங்களுக்குன்னே நாங்கள் வந்து இந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் அப் ரிலேட்டட் எந்த குவெரி ஆர் டவுட் இருந்தாலுமே ஃபின் பேசிக்ஸோட நம்பரில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை ரீட் பண்ணிவிட்டு என்ன குவெரிங்கிறத நாங்கள் ரிசால்வ் பண்ண பார்ப்போம். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென், திஸ் இஸ் விஷ்ணு அண்ட் திஸ் இஸ் கிருஷ்ணா, ஃபின் பேசிக்ஸ் சேனல்.